Taste the Daily. காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் கைதானவர்கள் மீது விசாரணை என்ற பெயரில் கொடூர தாக்குதல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். காவல்துறையே நீதிபதி பரிபாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையதல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும் என்கவுண்டர் செய்வதும் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மதிமுக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட இருவர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய போலீசார் லத்தி, பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால் ஆசனவாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையாக தாக்கியது மனித உரிமை ஆணையம் விசாரணையில் அம்பலம். ஸ்டாலின் அரசு தொழில்துறையில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்க வக்கில்லாமல் திசை திருப்புவதா? ஸ்டாலின் அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் கண்டனம். அதிமுக ஆட்சியில் முதலீடுகள் குறித்து பொம்மை முதல்வரின் உளறலுக்கு ஆதாரங்களுடன் கழக பொதுச் செயலாளர் பதிலளித்ததை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். 2026 புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விடிய அரசின் கோல்மால்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் காட்டம். காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான வெள்ளையாபதி, எலக்ட்ரீஷியன் பிரபு ஆகியோர் மீது போலீசார் கொடூர தாக்குதல். போலீசார் ஏற்படுத்திய தீக்காயங்களால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் இருந்து விடுவித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயகத்தின் குரல் வழியை நசுக்கும் விதமாக ஒரு புகாருக்கு 17 இடங்களில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை அத்துமீறி நடந்தது விசாரணையில் அம்பலம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்ற ஸ்டாலின் அரசு மீண்டும் நிர்வாக திறமையில் யூடர்ன் அரசு என்று நிரூபித்த ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. பத்திரிகை சுதந்திரத்தின் குரல் வழியை நெறிப்பதில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் சுதந்திரமாக பத்திரிகை செயல்பட முடியாத அவல சூழல் நிலவுவதாகவும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல் வலையை நெறிப்பதில் முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது. இதை மாற்றுவதற்கான நாள் வெகு விரைவில் வரும். தமிழக மக்கள் தமிழகத்தை பிடித்துள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நாள் விரைவில் வரும். நன்றி, நன்றி, நன்றி. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு குறைந்த ஊதியம் வழங்குவதால் பட்டதாரிகள் விண்ணப்பிக்க முன்வராத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல்கலைக்கழகங்கள் நிலைதான் பரிதாபம் என்றால் பட்டம் படித்தவர்கள் நிலைமை மிக பரிதாப நிலைக்கு சென்ற சோகம். வரத்து குறைவு காரணமாக சென்னை மாநகரில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு. தேங்காய் தட்டுப்பாட்டை போக்க ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவையில் லஞ்சம் வாங்கிய கருவூல கண்காணிப்பாளர் கையும் களவுமாக சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சத்திலேயே திளைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் லஞ்சம் வாங்கிய பெண் நகராட்சி ஊழியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறையிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையின் முதல் பெண் தபேதாரை உதட்டு சாயம் பூசியதற்காக பணியிட மாற்றம் செய்வதுதான் திமுகவினரின் பெண்ணுரிமை, பெண் சுதந்திரம் பேசும் லட்சணமா? ஒரு பெண் அவர் விருப்பப்படி உடை மற்றும் உதட்டு சாயம் பூசிக்கொள்ளக் கூடாதா என மக்கள் கேள்வி. தனியார் பள்ளி தாளாளருக்கு முதலீட்டை பெற்றுக் கொடுக்கும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட ஆலங்காயம் வட்டார கல்வி அலுவலர் பணியிடை நீக்கம். கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி.
சென்னை அருகே இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பணியிடமாற்றம் செய்த ஸ்டாலின் அரசு. பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே இதுபோன்ற ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் அதிருப்தி. திண்டுக்கல்லில் திமுக அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே பல ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து காவல் ஆய்வாளர் அராஜகம். மக்களை அப்பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவது பற்றி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. சமீப காலமாக வந்து கரிசல்பட்டியை சேர்ந்த ஜேம்ஸ் பால்ராஜ் என்பவர் காவல்துறை அதிகாரி வந்து அங்கே லோக்கலில் வேலை பார்த்தனால அங்கே இடத்த வாங்கிட்டு கனிம வளத்தை 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் மரங்களை பூரா நைட்டு வெட்டி கடத்துகிறாங்க. இதை தடுக்க போனோம்னாக்க பொதுமக்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அல்லது பக்த கோடிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அடியாள்களை கொண்டு மிரட்டுறாங்க. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த கடந்த ஒரு 4-5 வருஷமாக நம்ம மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை. நெல்லையில் சாதிய மோதலில் ஈடுபட்ட 3 பள்ளி மாணவர்கள் சஸ்பெண்ட். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் சாதிய மோதலால் பெற்றோர் கவலை. சென்னை தியாகராய நகரில் வேலைவாய்ப்பு அலுவலகம் என கூறி கொடிகட்டி பறக்கும் பாலியல் தொழில். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. கோவையில் டீயில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 23 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 68 வயது பிசியோதெரபிஸ்ட் சிக்கினார். பெரும் வெள்ள நீர் கூட வடிந்துவிடும். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தடுக்க முடியாது போல என மக்கள் ஆதங்கம். சென்னையில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க உத்தரவிட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தக்கூடாது என வாதிட்ட ஸ்டாலின் அரசு, சிறுமிகளுக்கு நேரும் பாலியல் பலாத்காரங்களை தடுக்கவோ விசாரிக்கவோ திராணி இல்லாத பொம்மை முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என கூறியதன் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. நெல்லை அருகே கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கணவரை கொன்று பெண் நிகழ்த்திய கொடூரம். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் நிகழ்ந்த விபரீதம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் தேநீர் கடையில் இருந்து சுமார் 100 கிலோ குட்கா சிக்கியது. திமுக நிர்வாகிகளின் போதைப் பொருட்கள் விற்பனையால் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போதும் ஸ்டாலின் அரசு பேரமைதி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 1 டன் குட்கா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கர்நாடகாவில் இருந்து தொடர்ந்து குட்கா கடத்தப்பட்டு வரும் நிலையில் பொம்மை முதல்வர் கும்பகர்ண தூக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 6.5 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் வீதிக்கு வீதி கஞ்சா விற்கப்படும் அவலம். சென்னை தாம்பரத்தை அடுத்த பழைய பெருங்களத்தூரில் 50 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலிலேயே கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் அவலம். வீடுகளின் முன்பு நோ பார்க்கிங் விளம்பர பலகை வைக்கக்கூடாது என சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை. வாகன ஓட்டிகளுக்கு பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை என அறிவிப்பு. மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக சென்றபோது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாராசிட்டமால், பாண்டி மற்றும் ஷெல்கால் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமான தரத்தில் இல்லை என்பது சமீபத்திய தர சோதனையில் அம்பலம். கால்சியம், நீரிழிவு எதிர்ப்பு மாத்திரைகள் மற்றும் உயர் இரத்த அழுத்த சிகிச்சைகள் போன்ற மருந்துகளும் தரமானதாக இல்லை என்று அதிர்ச்சி தகவல். பெங்களூருவின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் என கூறிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நாட்டின் எந்த பகுதியையும் பாகிஸ்தான் என்று அழைக்க முடியாது என்றும் தேசத்தின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது எனவும் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் காட்டம். தமிழகத்தில் தான் தொழில் தொடங்குவேன் என அமெரிக்காவில் இருந்து வந்த ஜோஹோ நிறுவனர் ஒடிசாவில் 3000 கோடி முதலீடு. உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு ரத்தின கம்பளம் விரிக்காமல் அமெரிக்காவுக்கு சென்றேன், ஆகாயத்தை விலைக்கு வாங்கினேன் என காதில் பூசுற்றும் பொம்மை முதல்வர்.
பள்ளி பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி. 2021 மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பல மாநிலங்கள் கடைபிடிக்காத நிலையில் உடனடியாக அறிவிப்பானை வெளியிட உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 வாக்குப்பதிவு. 26 தொகுதிகளில் பிற்பகல் 5 மணி நிலவரப்படி 54% வாக்குகள் பதிவு.